ஹாய் ஹலோ, வெல்கம் டு அபிஸ்ரீ கிரியேஷன்ஸ் ஃபுட்டிஸ் கிச்சன் சீரீஸ்ல. இன்னைக்கு நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியா பண்ணக்கூடிய டேஸ்டான லெமன் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு வாணலியில ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி அதுல ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணணும். கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதும் அதுல பொடியா நறுக்கி வச்ச 3 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தழை, 1 துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணோம்னா லெமன் சாப்பாடு சாப்பிடும்போது இஞ்சி மிளகாயெல்லாம் சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதை தனியா கீழே எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வதக்கணும். அடுத்ததா 2 டீஸ்பூன் தூள் உப்பு போடணும். நாம போடுற உப்பும் காரமும் லெமனோட புளிப்பை சமன் செய்யற அளவு போடணும். இப்ப ஃபைனலா இதுல 3 மீடியம் சைஸ் எலுமிச்சையோட சாரை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி 1 நிமிஷம் கொதிக்க விடணும். இதுக்கு இடையில தேவையான அளவு வறுத்த நிலக்கடலைய தோல் நீக்கி வச்சுக்கலாம். லெமன் குழம்பு நல்லா கொதிச்சதும் இந்த மாதிரி எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரும். அப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். இப்ப லெமன் குழம்பு ரெடி. சூடா இறக்கின சாப்பாடு கூட லெமன் குழம்பு, கொஞ்சம் நல்லெண்ணெய், நிலக்கடலை சேர்த்து பக்குவமா கிளறினா சூடான சுவையான லெமன் சாதம் ரெடி. வறுத்த நிலக்கடலைய குழம்பு வேகும் போதே போட்டா ஊறிடும். இதுவே சாப்பாடுல கிளறும் போது நிலக்கடலைய தனியா போட்டா கொஞ்சம் மொறுமொறுப்பா சாப்பிடும் போது அது கூடுதல் டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட இந்த லெமன் ரைஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.